ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நான் பாக்கழுத்து முன்கழுத்தில் பாக்கழுத்து வைக்கிறேன். அந்த பாக்கழுத்தை எப்படி வச்சு திருப்புறது அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். நான் இப்போ பாக்கழுத்து துணி வெட்டிட்டேன். ஒரு குழந்தைக்கு இந்த சட்டை தைக்கணும், இந்த பாக்கழுத்து சட்டை தைக்கணும். கழுத்தை வெட்டிட்டேன், இந்த கழுத்தை வெட்டிட்டேன். இந்த கழுத்தை எப்படி துணியை வச்சு அடித்து திருப்புறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் எடுத்துக்கணும். அதை எடுத்து அப்படியே இந்த அளவுக்கு போட்டுக்கிட்டு நம்ம வெட்டின ஒரிஜினல் பீஸை எடுத்து கொஞ்சம் கூட அளவுகள் மாறாத அளவுக்கு கரெக்டாக இந்த முக்கும் முக்கும் கரெக்டாக வச்சுக்கணும். நீங்கள் பழகிற பசங்களாக இருந்த பிள்ளைங்களாக இருந்தால் நீங்கள் ஒரு பின்னு கூட குத்தி வச்சுக்கோங்க. இதை இப்படி கரெக்டாக இப்படி வச்சு இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்படி பார்க்கணும். நமக்கு ஒரு 1.5-2 இன்ச் அளவுக்கு அடி துணி இருக்குது, போதும். அந்த அளவுக்கு நமக்கு போதும். இதை நீங்கள் கரெக்டாக முன்ன பின்ன மாறாமல் இந்த அளவுக்கு இப்படி வச்சுக்கிட்டு இதை அப்படியே இப்படி வெட்டி எடுத்துடணும். இங்கேருந்து 1.5 இன்ச், இங்கேருந்து 1.5 இன்ச் அந்த அளவுக்கு குறிச்சுக்கணும். இப்போ மேல் துணியை நான் எடுத்துட்டேன். இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச், இது ஒரு 1.5 இன்ச், 1.75 இன்ச் இருக்கும். இருக்கட்டும், 1.5 இன்ச் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இதை கொஞ்சம் கூட சிலும்பல் இல்லாமல் அப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி எடுத்துட்டோம். இப்போ இதை எப்படி வச்சு இதில் பதிக்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். நல்ல பக்கத்து மேலே தான் இந்த வெட்டின துணியை வைக்கணும். இந்த பீஸ் இப்போ நல்ல பக்கம், நல்ல பக்கத்தை நான் அப்படி விரித்து வச்சுருக்கேன். விரித்து வச்சு இப்போ இந்த வெட்டின பீஸை எடுத்து நான் அப்படியே இது மேலே வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுக்கும் இதுக்கும் நம்ம வெட்டினோம், ஆனால் கொஞ்சம் நமக்கு டிஸ்டர்பாக இருக்குதா, இவ்வளோ தான் இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் கணு இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, லைட்டாக, ரொம்ப வெட்டக்கூடாது, இப்படி வெட்டி எடுத்துட்டு இதையும் இதையும் சரிக்கு சமமாக அப்படி வச்சு பார்க்கணும். கரெக்டாக அப்படி இருக்குதா? இப்போ என்ன பண்ணணும்னா, இதை அப்படியே எடுத்து இப்படியே அந்த கழுத்து கார்னர் வர வர ரெண்டு துணியையும் சரிக்கு சமமாக அப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு இப்படி நிப்பாட்டணும். ஊசியை இப்படி நிப்பாட்டி துணியை இப்படி திருப்பணும். துணியை திருப்பி பாருங்கள், மறுபடியும் இந்த இது இதாகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம யோசிக்க வேணாம், தப்பாயிடுச்சோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இது அப்படியே இதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கணும். பண்ணிட்டு இப்படியே நிப்பாட்டிடணும். நிப்பாட்டிட்டு தச்சுட்டு இப்போ இந்த கார்னரையும் இங்கே பாருங்கள், இந்த கார்னரை வெட்டி விடணும். தையல் இங்கே இருக்கணும், தையலுக்கு மேலே வர தான் இருக்கணும், தையலுக்கு கீழே இறங்கக்கூடாது. அதே மாதிரியே இந்த கார்னர் வெட்டணும், அதுவும் தையலுக்கு கீழே இறங்கக்கூடாது. இப்போ நான் திருப்புகிறேன். நான் இதை அமுக்கடி அடிக்கணும். இப்படியே ஓரமாக கரெக்டாக இந்த கார்னர் வரும்போது
இப்படி நிப்பாட்டி இப்படியே துணியை திருப்பணும். இதுக்கு பேர் தான் அமுக்கடி. அடியில் கூட இந்த மாதிரி இப்படி பாஸ் ஷேப் வர்ற இடத்துல நம்ம இப்படி இழுத்து விட்டுக்கணும். திருப்பி அப்படியே இங்கிட்டு திருப்பி அமுக்கடி அடிக்கணும். அடிச்சுட்டு இப்போ இந்த பிசுரை நம்ம கெட்ட பக்கத்தில் இந்த பிசுரை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. இதை என்ன பண்ணணும்னா இதை ஒரு மடிப்பு இப்படி மடித்து இதை அப்படியே இப்படி வச்சு நம்ம எப்பயுமே ஒரிஜினல் பீஸ். இது நான் சும்மா உங்களுக்கு டெமோ தான் காமிக்கிறேன், எப்படி பாக்கழுத்து வச்சு அடித்து திருப்பணும் அப்படிங்கிறத டெமோ தான் காமிக்கிறேன். நீங்கள் தைக்கும்போது ஒரிஜினல் துணியில் தைக்கும்போது மேட்சாக தான் நூல் போடணும். இந்த இடம் வரும்போது அப்படியே இப்படி மடிச்சுக்கணும். அப்படியே இப்படி திருப்பி கரெக்டா பாட்டி இங்கே வரும்போதும் அதே மாதிரியே கொஞ்சமாக அப்படி திருப்பிக்கணும். இங்கே ஊசியை குத்தி நிப்பாட்டணும். நம்ம எப்பயுமே துணியை எடுத்து திருப்பும்போது கண்டிப்பாக ஊசி வந்து துணியில் குத்தி நிற்கணும். மேட்சாக நூல் போடும்போது நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்படி தான் பார்த்தாக்கி வந்துருச்சாப்பா, புரியுதா? சரியா? சரி, ஓகே. அடுத்து நான் உங்களுக்கு ஸ்டார் கழுத்து எப்படி அடித்து திருப்புறது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன்.